ஹலோ மீடியாஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம், உங்களுக்கு மட்டுமேயான சேனல் ஈஸியாக படிக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலேருந்து நான் உங்களுக்கு டைம் டேபிள் ஷெடியூல் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். டே 1, 2, 3 வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம், நீங்களும் படித்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டே 4க்கான டைம் டேபிள் ஷெடியூல் தான் நான் போடுறேன். இன்றைக்கி போடுற டைம் டேபிளை நாளைக்கு நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி முடிச்சிருங்க. ஸோ என்னென்ன நாளையோட நம்ம சோஷியலை முடிக்க போகிறோம், ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இது. சென்டம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய டைம் டேபிள் ஷெடியூலில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 4 டேஸ்க்கும் கண்டிப்பாக சென்டம் உங்கள் கையில் தான், சரிங்களா? இன்றைக்கான ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பையும் போல் டைமிங்ஸ் 8:00 தான் நான் வச்சுருக்கேன். ஸோ 8:00 மேக்கப், 8:30 கூட ஃப்ரெஷ் அப் ஆகிடுங்க, 8:30 to 9 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க. ஸோ 9 to 10 9:00 தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஜியோகிரஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வால்யூம் 2லேருந்து நம்ம பார்க்குறோம். வால்யூம் 1 ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9 to 10 வந்து யூனிட் 6 and 7 இருக்கிற 5th ரோமனில், 1 to 8 1 to 6 ரோடில் 14 க்வெஷன்ஸ் இருக்குது. 14 க்வெஷன்ஸுமே முடிச்சிருங்க, ரெஃபர் பண்ணிவிட்டேன், எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ 14 க்வெஷன்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ, ஸ்கிப் பண்ணாமல் எனக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசியில் நான் உங்ககிட்ட ஒரு க்வெஷ்சன் கேட்க போகிறேன், ஜென்ரல் க்வெஷ்சன்ஸ். அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் ஐடியா வச்சுருக்கேன், அது உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். 10 to 10, 15 ஸோ எவ்ரி 1 hour ஒரு 15 minutes வந்து உங்களுக்கு பிரேக். இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பிரேக் எடுங்க, முடிக்கலைன்னா இந்த பிரேக் டைம் உங்களுக்கு கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், சரியா? அப்புறம் 10:15 to 11:15 என்னென்னா யூனிட் ஜியோகிரஃபியில் யூனிட் 6 and 7 6th 7th ரோமன் 6th 7th ரோமன். ஸோ பாருங்கள், டோட்டலாக உங்களுக்கு 14 questions தான் வருது. இப்படி நீங்கள் படிக்கிற 14 questions இப்படி ரோமன்ஸ் தான் உங்களுக்கு பெருசே தவிர டிஸ்டிங்கிஷன்லாம் சேர்த்து வந்துடும். 14 questions தான் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 11:15 to 11:30 வந்து பிரேக். ஸோ 15 minutes பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் 11:30 to 12:30 நமக்கு ஜியோகிரஃபியிலேருந்து அதே யூனிட் 6 and 7 வால்யூம் 2 ரெண்டு யூனிட் தானே இருக்குது ஜியோகிரஃபி. ஸோ 6 and 7 வந்து 8th ரோமன் டீட்டெயில் இது நமக்கு. டீட்டெயிலில் வந்து 6 டீட்டெயில்ஸ் இருக்குது, டோட்டலாக 12 டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் எனி 4 டீட்டெயில், இந்த யூனிட்லையும் எனி 4 டீட்டெயில்ஸ். ஸோ டோட்டலாக நீங்கள் 8 டீட்டெயில் படித்தா போதும், 12 டீட்டெயிலேருந்து செலக்ட் பண்ணி 8 டீட்டெயில்ஸாக படிங்க. எது எது இம்பார்ட்டன்ட்டு ரிவிஷனுக்கு ஆஃப் எலிக்கேட் எல்லா டீட்டெயில்ஸும் மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ படிச்சிருங்க. ஸோ 8 டீட்டெயில் வந்து நீங்கள் படிக்கலாம் இந்த 1 hour. அட்லீஸ்ட் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியலனாலும் அதுக்கான கதையை வச்சு சப்ஹெட்டிங்ஸு பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் வந்து கேட்டால் எழுதுகிற மாதிரிக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 12:30 to 12:45 வந்து பிரேக்கு, லஞ்ச் பிரேக் கிடையாது, ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்கு. 12:45 என்ன படிக்கலாம்னா 12:45 to 1:30 இங்கே ஒரு 1:30 இந்த டைமில் என்ன படிக்கலாம்னா எக்கனாமிக்ஸ். நம்ம வந்து ஜியோகிரஃபியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எக்கனாமிக்ஸில் யூனிட் 3 and 4 ஃபிஃப்த் ரோமனில் 1 to 10 questions 1 to 20 questions டோட்டலாக 20 questions இருக்குது. நான் ஏன் உங்களுக்கு இதில் எதுக்குமே சாய்ஸ் தரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி க்வெஷ்சன்ஸ் தான். நீங்கள் இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் படிச்சுட்டா டீட்டெயிலில் வந்து நீங்கள் இதிலேருந்து கதை வச்சு எழுதலாம். இப்போ உங்களுக்கு யூனிட் 3லேருந்து டீட்டெயில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், எக்கனாமிக்ஸ் இந்த 10 questionsும் சேர்த்து ஒரே நமக்கு கதையை எழுத தெரியாது. இந்த 10 questionsும் லைனாக எழுதி முடிச்சுருங்க, டீட்டெயிலுக்கு சப்ஹெட்டிங்ஸ் போட்டு அவ்வளோதான், சரிங்களா? ஏதாவது ஒன்று வந்து நமக்கு கிளிக் ஆகிடும், மார்க் வந்துடும், எதையுமே விட்டுட்டு வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தெரியுதோ தெரியலையோ தைரியமாக அட்டன் பண்ணிட்டு வரணும். அப்புறமா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க 1:30 நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தான் 1:30 to 2:30 லன்ச் டைம் உங்களுக்கு, சரிங்களா? அப்படி இல்லைனா பரவாயில்ல, அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. லன்ச் டைம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக படிக்கலாம். 2:30 to 3:30 வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீ டைம், ஃப்ரீயாக இருங்க, படிக்காதீங்க. இந்த டைமில் வந்து நம்ம நல்லா ஃப்ரீயாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம படிச்சுக்கலாம். 3:30 to 4 இந்த ஹாஃப் அன் அவர் என்ன படிக்கலாம்னா எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 சிக்ஸ்த் ரோமனில் 1 to 9 questions இருக்குது. இந்த 9 questions ஹாஃப் அன் அவர் போதில் 9 questions படிக்கிறதுக்கு. ஸோ 9 questions வந்து எக்கனாமிக்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 4 to 5 எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ், எத்தனை யூனிட் இருக்குது, யூனிட் 1 to 5 இருக்கா, யூனிட் 1 to 5 உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தெரியாத டீட்டெயில் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரியுதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் 5 to 6 நம்ம ஃபேவரட்டான டைம் டீ டைம், ஸோ டீ பிரேக்கு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருங்க. 6 to 7 வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்க கேப்ஷன்ஸ், நமக்கு இன்னமும் கன்ஃபார்மாக தெரியல கேப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இப்போவும் நம்ம யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், அந்த 1 hour கேப்ஷன்ஸ்க்குன்னு டைம் ஒதுக்கிடுங்க. இன்கேஸ் நமக்கு அதுலேருந்து கேட்டாங்கன்னா மார்க்ஸ் அள்ளிக்கலாம்ல. ஸோ ஹிஸ்ட்ரி கேப்ஷன்ஸ் வந்து அந்த 1 hour நீங்கள் படிச்சுருங்க. ஸோ 7 to 7:15 வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். 7:15 to 8:00 வந்து மேப்,
மேப் எந்தெந்த மேப்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் புக்கிலேருந்து எந்த மேப்லையும் இப்போதைக்கு நீங்கள் படிக்க வேணாம். உங்களுக்கு ஃபஸ்ட் மிட் டம்லேருந்து லாஸ்ட்டாக முடிஞ்சு தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் இருக்க எல்லா சோஷியல் குவெஷன் பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சு அதில் இருக்க மேப்பை மட்டும் நீங்கள் இந்த 45 மினிட்ஸில் பார்த்துருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த மேப் பார்க்கலாம் அப்படிங்கிறத. எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப் அப்படின்னு தோணுதோ அந்த மேப்பை எனக்கு நீங்கள் பேஜ் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேஜ் நம்பரை பார்த்துட்டு நான் உங்களுக்கு மேப் ஷார்ட்கட்ஸில் போடுறேன். ஏற்கனவே ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு மேப், ஜியாகிரஃபிலேருந்து ஒரு மேப் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ இதோட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 8:00 நம்ம சோஷியல் சயின்ஸை வெற்றிகரமாக முடிச்சாச்சு அப்படின்னா. டைம் டேபிள் ஷெடியூல் 4 டேஸ்க்கு போட்டோம். 4 டேஸ்க்கும் 4 டேஸும் யார் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் சென்டம் தான். நீங்கள் அதில் ஒரு மார்க்கும் கூட 99 கூட கிடையாதுங்க, அதனால் 100 மார்க்ஸ் தான் சரிங்களா. அதே மாதிரி 1 மார்க்ஸும் டைம் லைனும் நீங்கள் படிக்கவே வேணாம். நம்ம சேனல்லே ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், அதோட லிங்க் கூட நான் இங்கே உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். நம்ம வீடியோலேயே என் 4 பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் நான் கொடுக்குறேன் டைம் லைனு, அதையும் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. பார்த்தே கொஞ்சம் படிக்கவே நான் ரொம்ப ரொம்ப மொக்க ஸ்டோரி தான் நான் போட்டிருக்கேன். அந்த ஸ்டோரியை பார்த்து நீங்கள் டைம் லைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க, அந்த 2 டைம் லைன் மட்டுமே பார்த்தா கூட போதும் சரிங்களா. சென்டம் வாங்குறதுக்கு எல்லாருமே ரெடியா? ரெடி தானே? சென்டம் வாங்குங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் சென்டம் வாங்குங்க சரிங்களா. சோஷியல் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ 4 நாள் நம்ம ரொம்ப கடவுள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். அடுத்த வீடியோ நம்ம என்ன போடலான்னா ஒரு கேம் விளையாடலாமா? யாரெல்லாம் இந்த சோஷியல் வந்து சூப்பராக முடிச்சிட்டிங்களோ அவங்கள எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் கம்ப்ளீட் பண்ணி 8:00 கம்ப்ளீட் பண்ணுறீங்களா? 8:00 கம்ப்ளீட் பண்ணோடனே மறுநாள் காலையில் உங்களுக்கு நான் ஒரு கேம் போட போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு கேம் மேக்ஸ்லேருந்து போட்டிருந்தேன். ஸோ சோஷியலேருந்து ஒரு கேம் மாதிரி போடலாம். எத்தனை பேர் அந்த கேமை சூப்பராக விளையாடுறீங்கன்னு போடலாம்ல, போடலாமா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது, இன்னும் 1 மாதம் பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்குது. கொஞ்சம் படிப்போம், நிறைய விளையாடுவோம் சரிங்களா. அடுத்த வீடியோ இந்த முடிச்சிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு கேம் தான் சரிங்களா. உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். தேங்க்யூ மை டியர்ஸ்.